என் ஃப்ரெண்டு தயாரிக்கிறாரு, நீ டைரக்ட் பண்ண அப்படின்ட்டு. நான் ராதிகாட்டே என்னுடைய இதை சொல்லிட்டேன், இது இல்லை ராதிகா, நம்மளுக்கு ஒரிஜினல் கதை எதாவது பண்ணுறதா இருந்தால் நம்ம பண்ணலாம், உங்களுக்கான கதை வேணாம் நான் கண்டுபிடிச்சி கொண்டாடுறேன், ஆனால் இந்த ரீமேக்கெல்லாம் எனக்கு வேணாம் ராதிகா அப்படிலாம் சொன்னேன். ஆனால் ராதிகா என்னை அசர வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன், கலைஞரை இந்த படத்துக்கு கதை வசனம் எழுத வைக்க போகிறேன், நீ இப்போ ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்னாங்க. யாருக்கான கசக்குமாங்க, கலைஞரோட கலைஞர் நம்ம படத்துக்கு வசனமா அப்படின்னு யோசனை பண்ணதில் மைண்டெல்லாம் பரபரன்னுது. என்ன மாதிரி படங்கள்லாம் அவர் எழுதியிருக்காங்க, பராசக்தியிலேருந்து அத்தனை வசங்களும் டப்பு டப்புன்னு ஓடுது, நம்மளுக்கு அவர்கிட்ட உட்காந்து நம்ம வசனத்தை எழுதி வாங்க போகிறோமா அப்படின்னா, இப்போ ஆட்சி கட்டிலில் அவர் இல்லை. அவர் வந்து ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா எஸ் ஏ சந்திரசுக்கு நீதிக்கு தண்டனை இந்த மாதிரி ரெண்டு மூணு படங்கள் அவர் ஜெயிலில் இருந்தபோதே எழுதி வாங்கிட்டு வந்து படமாக்குனார் எஸ்ஏசி அவர்கள்.